ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜே பைக் லவர் பேசுகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இந்த சேனலில். எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் கண்டிப்பாக எஃபர்ட் போடுவேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இதில் மொத்தம் ரெண்டு வேரியண்ட் இருக்குது, ஓலா எலக்ட்ரிக் S1, ஓலா எலக்ட்ரிக் S1 ப்ரோ. ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்லேயும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்ன ரேஞ்சு கிடைக்கும், இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் S1 அண்ட் S1 ப்ரோ. இது ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லுக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். லுக்ஸ்னு பார்த்துக்கிட்டா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு லுக்ஸ் தான் இதனோட மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா லுக்ஸ் அவ்வளோ ஒரு காஜியஸாக, கலர் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 10 கலர் ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனோட அந்த ஹெட்லாம்ப் செட்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. சென்டரில் ஹெட்லாம்ப், சுற்றி வர DRL பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன். இதில் நிறையவே டீட்டெயில்ஸ் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தீம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் செம்மையாகவும் இருக்குது. உங்கள் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மோட்ஸுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட்டுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தீம் ஸ்கீம்ஸ் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தேர்ட் பார்ட்டி தீம்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அப்படி ஒரு ஃபியூச்சர் இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே அது வேறு லெவலாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் ப்ராக்சிமிட்டி சென்சார் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நீங்கள் பைக் கிட்டே வந்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆகிடும், பைக்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு கீலெஸ் பைக். எஸ், இது வந்து இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ கிடையாது. ஸோ நீங்கள் இதை வந்து ஓலா எலக்ட்ரிக் ஆப் மூலமாக தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க மோட்டர் பார்த்திங்கன்னா 8.5 kW பீக் பவர் வெளிப்படுத்துது. அண்ட் இதனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்திங்கன்னா 3.92 kWh. ஸோ உங்களுக்கு பேட்டரியும் உங்களுக்கு நல்லா ரேஞ்ச் நல்லா கொடுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சார்ஜிங் டைம். இதனோட சார்ஜிங் டைம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 0 to 100 6 hours, அதாவது நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 hours எடுத்துக்கும். அதே உங்களோட ஹோலா ஹைப்பர் சார்ஜ் எடுத்திங்கன்னா 50% ஜஸ்ட் 18 minutes சார்ஜ் ஆகிடும். ஸோ வந்து பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டைமிங் ஸ்லோவாகுங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி கிடையாது. அடுத்து ரிவர்ஸ் மோட். எஸ், எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியும் இதுலேயும் ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஹோல்ட் மோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப்பான இடத்துலையோ இல்லை சருக்கான ஒரு இடத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட் எனபிள் பண்ணி நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். அடுத்து இதனோட ரேஞ்ச், அப்புறம் இதனோட டாப் ஸ்பீடை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் S1லேயும் 90 km/h, ஓலா எலக்ட்ரிக் S1 ப்ரோவில் 115 km/h உங்களுக்கு டாப் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இதனோட ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் S1ல உங்களுக்கு ஒரு 121 km ரேஞ்சும், S1 ப்ரோவில் 181 km ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. உண்மையுமே இது வேறு லெவலான ஒரு இம்ப்ரெசிவான விஷயந்தான். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து நிறைய காரில் இருக்கும், இல்லை சூப்பர் பைக்ஸில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டர்லேயே கொண்டு வந்துருக்காங்க. நம்ம ஒரு 40 km ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆக்சிடென்ட்லேருந்து கை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகிடும். பட் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நீங்கள் அந்த 40 km ரேஞ்சவே நீங்கள் ஒன் ஹேண்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீச் பண்ண முடியும். உண்மையிலுமே இந்த பைக்கில் இந்த ஆப்ஷன் கொடுக்கறது உண்மையிலுமே வேறு லெவல் தான். இனமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 lakh 2 lakhல இருக்கிற பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக வர்றது கிடையாது. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது உண்மையிலுமே ஒரு இம்ப்ரெசிவான விஷயந்தான். இந்த ரெண்டு வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்துக்கலாம். S1 ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99,999 rupees. அதே S1 ப்ரோவோடது பார்த்திங்கன்னா 1,29,999 rupees. ஸோ இதுதான் இந்த ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்னங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றியும் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.